வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு குருமா பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு போல் துருவனை தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன துண்டாக ஒரு 3 பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பயுமே வீட்டில் இருக்குங்கிறதுனால பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைனா ஒரு 5 துண்டு வந்து பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 சின்ன சைஸாக தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நறுக்குனது. அதே சின்ன சைஸ் அளவுக்கு 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். பச்சை மிளகாய் போட்ட வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால் 7 பச்சை மிளகாய் போட்டு நான் எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு வந்து நான் அதில் அரைச்சிருக்கிறதுனால இதை சேர்க்கலை. பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சு அந்த வாசனை வரணும். கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் வந்து நீங்கள் 1 சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் சின்ன சைஸாக தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வந்து அதில் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு மட்டும் வெங்காயம் தக்காளி சேர்த்தா போதும். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி மசிஞ்சு வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம வதக்காமல் சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் கசஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக நம்ம சரியாக வதக்காமல் விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. இது வந்து எண்ணெய் கொக்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மிக்சியில் இருந்த தண்ணியும் ஊற்றுறேன். இது வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டிருக்கிறதுனால நல்லா கெட்டியாகவே வரும். தண்ணி வந்து தாராளமாகவே ஊற்றிக்கலாம். இதில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். திக்னஸ் வந்து இதிலே தெரியும். இப்போ ஊற்றி பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் நல்லா திக்காக இருக்கா தண்ணியாக இருக்காங்கிறது. தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். 3 விசில் வச்சுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா குருமா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 விசில் வரட்டும். குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வீடே இந்த குருமா வாசனை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூட அது தொட்டு சாப்பிடலாம். பிளெயின் சால்னா மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நன்றி.